அடுத்த 24 மணி நேரத்தில் தென் தமிழகம் மற்றும் கடலோர மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுப்பெற்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி இன்று விசாகப்பட்டினத்திற்கு தென்கிழக்கே சுமார் 570 கிலோமீட்டர் தூரத்தில் மையம் கொண்டுள்ளதாக வானிலை மைய இயக்குநர் பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். அடுத்த 24 மணி நேரத்தில் மேலும் வலுப்பெற்று வடமேற்கு திசையில் மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியை நோக்கி நகரக்கூடும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அடுத்து வரும் 24 மணி நேரத்தில் தென் தமிழகத்தில் அநேக இடங்களிலும் வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் மழை பெய்யக்கூடும் என்றும் பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். தென் தமிழகம் மற்றும் கடலோர மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் சென்னையிலும் மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். மீனவர்கள் ஆந்திர கடல் பகுதியில் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று வானிலை ஆய்வு மைய இயக்குநர் பாலச்சந்திரன் அறிவுறுத்தியுள்ளார். தென் தமிழகத்தில் அநேக இடங்களிலும் வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் மழை பெய்யக்கூடும். கனமழை பொறுத்தவரையில் தென் தமிழகம் மற்றும் கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும். சென்னை பொறுத்தவரை சில முறை மிதமான மழைக்கான வாய்ப்பு உள்ளது.